வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு தேதி 29 செப்டம்பர் 2022, நேரம் காலையில 10:35 ஆகுது. இன்னைக்கு நம்ம ரோபோ மூலமா ட்ரேட் பண்ணி முடிச்சிருக்கோம். இன்னைக்கு நமக்கு மொத்த லாபம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 5,565 ரூபாய் அப்படிங்கிறது லாபமாக வந்திருக்கு. கால் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரு 6,100 ரூபா அளவுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. புட் ஆப்ஷன்ல ஒரு 11,666 ரூபா அப்படிங்கிறது லாபமாக கிடைச்சிருக்கு. இன்னைக்கு இந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸியாக நமக்கு கிடைச்சிடல. காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு எக்ஸ்பைரி டே, நம்ம ஃபுல்லி ஆட்டோமேட்டடில் ட்ரேட் போட்டிருந்தோம். இன்னைக்கு எக்கச்சக்கமான பைசல் சிக்னல்ஸ் வந்தது. காலையில் மார்க்கெட் ஒரு மணி நேரம் எந்த விதமான மூமெண்ட்டுமே இல்லாமல் ஒரு சின்ன ரேஞ்சுக்குள்ளே ஒரு 100 பாயிண்ட் மேலே போகுது, 100 பாயிண்ட் கீழே வருது, 100 பாயிண்ட் மேலே போகுது, 100 பாயிண்ட் கீழே வருது, இப்படியே ஒரு சின்ன ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்தது. பை செல் பை செல்னு மாறி மாறி வந்தது. வழக்கமாக நம்ம பை சிக்னல் ஜென்ரேட் ஆகும்பொழுது கால் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுவோம், ரோபோ ஆட்டோமேட்டிக்காக ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணிடும். செல் சிக்னல் ஜென்ரேட் ஆகும்பொழுது புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது ட்ரேட் ஆகும். இப்போது ஒரு தடவை என்ட்ரி எடுக்குது, ஒரு லாட் எடுக்குது அப்படின்னா அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருச்சு அப்படின்னா அடுத்த முறை ட்ரேட் எடுக்கும் பொழுது 2 லாட் பை ஆகும். ஏன்னா நம்ம குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறோம், மல்டிப்ளையர் போட்டு நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால குவான்டிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டபுள் டபுளாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இன்னைக்கு எக்கச்சக்கமான சிக்னல்ஸ். அப்போது மார்க்கெட் ஒரு கிளியர் டைரக்ஷன் இல்லாமல் இந்த மாதிரி சைடு வேஸில் போகும் பொழுது ஏகப்பட்ட சிக்னல்ஸ் ஜென்ரேட் ஆகும். அப்போது லாட் வந்து அப்படியே டபுள் டபுளாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு கேபிட்டல் அப்படிங்கிறது நீங்கள் வச்சுருக்கணும். இப்போது ஒரு வழியாக மார்க்கெட் சைடுவேஸ்லேயே போயிட்டு இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு செல் சிக்னல் கிடச்சி ஓரளவுக்கு ஒரு கிளியர் டைரக்ஷன் கிடச்சி மார்க்கெட் ஆனது கீழ் நோக்கி இறங்கியிருக்கு. அப்படி இறங்கினதுனால தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் அப்படின்றது கிடச்சிது. ஒருவேளை அப்படி கீழ் நோக்கி இறங்கலை அப்படின்னா திரும்ப இதே ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருந்துச்சுன்னா திரும்ப லாட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிருந்திருக்கும். அந்த அளவுக்கு கேபிட்டல் அப்படின்றது வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா கிளியராக ஒரு ஸ்டாப்லஸ், இவ்வளோதான் ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ இன்றைக்கி பல கட்ட போராட்டத்துக்கு அப்புறமா தான் இந்த ப்ராஃபிட் அப்படின்றது கிடச்சிருக்கு. இது ஃபுல்லி ஆட்டோமேட்டட் ரோபோ. இந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டட் ஸ்ட்ராட்டஜி பொறுத்தளவுக்கு கேபிட்டல் கம்மியாக இருக்குது அப்படின்னா மல்டிப்ளையர் இல்லாமல் கூட நீங்கள் பண்ணலாம். ஒரு லாட் பை ஆகுது, அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது, அடுத்த முறை என்ட்ரி கிடைக்கும் பொழுது திரும்ப ஒரே ஒரு லாட் மட்டுமே பை ஆகிற மாதிரி, குவான்டிட்டி இன்க்ரீஸ் நடக்காத மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அதே போல் எந்த அளவுக்கு குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணும், ஒரு லாட்டில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அடுத்த 2, 4, 8 லாட்டுக்கு மேலே என்னால் இன்க்ரீஸ் பண்ண முடியாது, அவ்வளோதான் கேபிட்டல் வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் 8 லாட் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம். அல்லது 16 லாட் இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட கேபிட்டல் இருக்குன்னா நீங்கள் மேக்ஸிமம் குவான்டிட்டி இன்க்ரீஸில் 16 கூட செட் பண்ணலாம். அல்லது 32 லாட் வரைக்கும் என்னால் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் 32 லாட் வரைக்கும் கூட இன்க்ரீஸ் பண்ணலாம். அது உங்களுடைய கேபிட்டல், உங்களுடைய ரிஸ்க் டேக்கிங் கெப்பாசிட்டி, உங்களுடைய மைண்ட் செட், உங்களுடைய ட்ரேடிங் சைக்காலஜி இதை பொறுத்தது. ஸோ இன்றைக்கி ஒரு த்ரில்லிங்கான டே, ஒரு சேலஞ்சிங்கான டேன்னு கூட சொல்லலாம். ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு மார்க்கெட். ஒரு வழியாக பல கட்ட போராட்டத்துக்கு அப்புறம் இந்த ப்ராஃபிட் அப்படின்றது கிடைச்சிருக்கு. நம்முடைய ரோபோவை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஃபுல்லி ஆட்டோமேட்டட் ஸ்ட்ராட்டஜிஸ் பயன்படுத்துறதுனாலும் பயன்படுத்தலாம், அல்லது செமி ஆட்டோமேட்டட் ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துறதுனாலும் பயன்படுத்தலாம். இது ஃபுல்லி ஆட்டோமேட்டட் ஸ்ட்ராட்டஜி. அதுவே பை செல் சிக்னல் ஜென்ரேட் ஆகும். பை சிக்னல் ஜென்ரேட் ஆகும் பொழுது கால் ஆப்ஷன் பை ஆகும். செல் சிக்னல் ஜென்ரேட் ஆகும் பொழுது புட் ஆப்ஷன் பை ஆகும். செமி ஆட்டோமேட்டட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நான் காமிச்சிடுறேன். செமி ஆட்டோமேட்டடை பொறுத்தளவுக்கு இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், பேங்க் நிஃப்டி சார்ட் இப்படி இருக்கும். அதில் பை சிக்னலோ செல் சிக்னலோ எதுவுமே ஜென்ரேட் ஆகாது. இப்போ ஃபுல்லி ஆட்டோமேட்டடில் பார்த்தீங்கன்னா பை சிக்னல் செல் சிக்னல் இதெல்லாம் ஜென்ரேட் ஆகுது. ஆனால் செமி ஆட்டோமேட்டடை பொறுத்தளவுக்கு எந்த சிக்னலும் ஜென்ரேட் ஆகாது. அதுக்கு பதிலாக இங்கே பை செல் பட்டன்ஸ் இருக்கும். நீங்கள் பை அழுத்துனீங்க அப்படின்னா இம்மிடியேட்டாக கால் ஆப்ஷன் அப்படிங்கிறது பை ஆகும். செல் பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா இம்மிடியேட்டாக புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது பை ஆகும். இந்த செமி ஆட்டோமேட்டட் ஸ்ட்ராட்டஜி யாருக்காக அப்படின்னா
மார்க்கெட்டை அனலைஸ் பண்ண தெரிஞ்சவங்க மார்க்கெட் இன்னைக்கு மேல் நோக்கி தான் போக போகுது அப்படின்னா பை பட்டன் ப்ரெஸ் பண்ணி கால் ஆப்ஷன் பை பண்ணலாம். அல்லது மார்க்கெட் கீழ் நோக்கி தான் இறங்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியுது, உங்களாலே ஓனாக அனலைஸ் பண்ண முடியுது அப்படின்னா செல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் புட் ஆப்ஷன் பை பண்ணலாம். இது ஒரு ஹாஃப் செகண்டுக்குள்ளே ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணும். அந்த ஸ்பீடுக்காக தான் இந்த செமி ஆட்டோமேட்டடை பயன்படுத்துகிறோம். ஸோ நம்முடைய ரோபோ பொறுத்தளவுக்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டட் செமி ஆட்டோமேட்டட் எல்லா ஸ்ட்ராட்டஜிஸும் இருக்குது. உங்களுக்கு அதில் எந்த ஸ்ட்ராட்டஜி வேணுமோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ பற்றி மேலும் விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ டெஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். என்னுடைய நம்பர் 9842351420. அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம்.